முப்பத்தி ஏழு வயது நடிகை ஒருவரை காதலிக்கும் நடிகை திரிஷாவை திருமணம் செய்யவிருந்த பிரபல தொழிலதிபர் ஊருக்கு உபதேசம் சொல்லிவிட்டு ஓட்டு போட வராத நடிகை ஜோதிகா தனியாக எங்க போயிருக்காங்க தெரியுமா கனா படத்தில் கிரிக்கெட் வீராங்கனையாக நடித்த நடிகை இந்திய மகளிர் டி டுவெண்டி அணியில் இடம்பிடித்துள்ளார் மீண்டும் சிம்புவுக்கு ஜோடியாகும் த்ரிஷா எந்த படத்தில் தெரியுமா தமன்னா இந்த படத்துக்கு செட் ஆக மாட்டாங்க தமன்னாவால் கதையையே தூக்கி எறிந்த இயக்குனர் பதினெட்டு வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இணையும் ரியல் ஜோடியான சூர்யா ஜோதிகா இயக்குனர் யார் தெரியுமா ஜெயம் ரவியை ஆட்டி படைக்கும் மாமியாரின் ராசி தொடர் தோல்விக்கு காரணம் என்ன தெரியுமா ஆல் ஏரியாவிலேயும் பட்டே கிளப்பும் கில்லி ரீ சத்தமே இல்லாமல் தலைவர் நூத்தி திரைப்படத்துக்கு முன்பே எல்சியூக்காக ஒரு படத்தை இயக்கிய லோகேஷ் கனகராஜ் சுபாஷை மீட்டெடுக்க ஓடிடி வருகிறார்கள் மஞ்சுமல் பாய்ஸ் பிரபல நடிகையுடன் ஐம்பத்தி முறையாக ஜோடி சேரும் நடிகர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வழியாக இருக்கும் பிரேமலு பாகம் இரண்டு படத்தில் இணைந்த மச்சுமொரு மலையாள இளம் நடிகை ரோமியோ படத்தை அன்பே சிவம் படத்துடன் ஒப்பிட்டு பேசி ரசிகர்களின் கிண்டலுக்கு ஆளான விஜய் ஆண்டனி ஹிந்தி உரிமையில் சாதிக்கும் தெலுங்கு படங்கள் தமிழ் படங்களுக்கு என்னத்தான் ஆச்சு தென்னிந்திய சினிமால முன்னணி நடிகையாக இருக்கவங்க தான் த்ரிஷா பொன்னியின் செல்வன் படத்துக்கு பிறகு சினிமால வந்து மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்த திருஷா வந்து இப்ப தொடர்ந்து பல டாப் நடிகர்களோட வந்து நடிச்சிருக்காங்க போனா தளபதி கூட லியோ படத்துல நடிச்சாங்க அஜித் கூட விடாமுயற்சி கமலோட சேர்ந்து தக் லைஃப் மற்றும் சிரஞ்சீவியுடன் சேர்ந்து விஸ்வம்பரா மோகன்லாலோட கூட சேர்ந்து ராம் அப்படின்னு ஒரு திரைப்படத்தையே நடிச்சிருக்காங்க அப்படின்னு குறிப்பிடத்தக்கது இவங்க வந்து கோட் திரைப்படத்துல வந்து தளபதி கூட சேர்ந்து வந்து ஒரு பாட்டுக்கு டான்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் கசிந்த இருக்காது எந்த அளவுக்கு உண்மை அப்படி இல்ல பட்சத்துல நாற்பது வயசுல

காரணமாக பிரிஞ்சுட்டாங்க சோ பிரிஞ்சுட்டு த்ரிஷா வந்து சினிமாக்குள்ள வந்துட்டாங்க சோ வருண் மணியன் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பெண்ண திருமணம் பண்ணிக்க போற அந்த மாதிரி செய்திகள் வந்துச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா வருண் மணியன் ஒரு பிரபல நடிகை கூட வந்து டேட்டிங்ல இருக்காரா யார் அந்த நடிகை அப்படின்னு பாத்தீங்கன்னா பிந்து மாதவி சோ பிந்து மாதவி தமிழ்ல வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு நடிகை அப்படின்னு குறிப்பிட்டதாக்கிறது தெலுங்குலேயும் ஒரு சில திரைப்படங்கள் பண்ணிருக்காங்க சோ பிந்து மாதவி கிட்ட இந்த விஷயம் பத்தி கேட்டபொழுது வந்து அவங்க சொல்லிருந்தாங்க ஆமா நானும் வருண் மணியன் வந்து டேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சோ த்ரிஷாவும் வருண் மணியன் பிரிஞ்சதுக்கு தான் நானும் அவரும் டேட்டிங் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா த்ரிஷா கூட இருக்கும் இவங்க வந்து டேட்டிங் பண்ணதாகவும் அதனால தான் த்ரிஷாவுக்கும் வருண்மணியனுக்கு இடையில பிரச்சனை வந்து அவங்க பிரிஞ்சதாகவும் வந்து ஒரு சில செய்திகள் வந்த வண்ணம் விரிஞ்சு ஸோ அத வந்து மறக்கும் விதமாகத்தான் அவங்க வந்து இல்ல த்ரிஷாவை வந்து அவர் பிரிஞ்சதுக்கு பிறகு தான் டேட்டிங் பண்ண ஆரம்பிச்சோம் சொல்லி இவங்க போன வருஷம் சொன்ன ஒரு வீடியோ இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு சோ வருண்மணியன் இப்ப பிந்து மாதவியை டேட்டிங் பண்ணியிருக்காரு த்ரிஷா இப்ப தமிழ் சினிமாவில் டாப் நடிகையா வந்து செகண்ட் இன்னிங்ஸ் அடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு குறிப்பிடத்தக்கது கடந்த பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடந்துருந்துச்சு அதுல வந்து நிறைய சினிமா பிரபலங்கள் வந்து தொடர்ந்து வந்து பண்ணியிருந்தாங்க அதிகமா வந்து எல்லாருமே அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய புகைப்படங்களை சமூக வலைதளங்கள்ல ஷேரும் பண்ணி விட்டாங்க ஏன் அப்படின்னா ஒருவேளை அல்லது பண்ண புகைப்படங்கள் இல்ல அப்படின்னா அப்படின்னு முடிவு எடுத்துருவாங்க அதுக்கு பிறகு அந்த நடிகரும் நடிகை வந்து அந்த அரசியல் பேசுவாங்க அதாவது மேடை ஏறின அரசியல் பேசுறது அப்படின்றது சினிமா நடிகர்களுக்கு வந்து இப்ப ஒரு வழக்கமான விஷயம் ஆயிடுச்சு பேசும்பொழுது கண்டிப்பா ரசிகர்கள் நீ ஓட்டு போட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சோ அதனாலேயே நிறைய நடிகர் நடிகை கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா அத பண்ணிட்டாங்க இந்த முறை ஓட் பண்ணிட்டு அதுல வந்து அவங்க ஓட் பண்ணதுக்கான சிக்னேச்சரையும் காட்டிட்டு அந்த போட்டோ வந்து தனது சமூக வலைத்தளங்கள்ல போட்டாங்க அல்லது தன்னுடைய பிஆர்டி மூலமாக ஒரு சில வெப்சைட்டுகள்ல போட்டு தாங்க ஓட் பண்ணிட்டோம் அப்படின்றத வந்து காட்டிக்கிட்டாங்க சோ அப்படி நடிகர் சூர்யா அவரோட தம்பி கார்த்தி மற்றும் அவங்களுடைய அப்பா சிவகுமார் எல்லாமே குடும்பமா வந்து ஓட் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோ இணையத்துல வைரல் ஆகி இருந்துச்சு அப்படின்னு குறிப்பிடத்தக்கது ஆனா அதுல ஜோதிகா இல்ல சோ எல்லாரும் நினைச்சிருந்தாங்க என்ன அப்படின்னா ஜோதிகா சூர்யா சேர்ந்து பாத்தீங்கன்னா மும்பைல வந்து செட்டில் ஆயிட்டாங்க சோ சூர்யா வந்து ஓட் பண்ணிட்டாரு ஜோதிகா வந்து மும்பைல எங்கேயும் ஓட் பண்ணிருப்பாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா ஜோதிகா இந்தியாலேயே இல்லையாங்க அதான் இந்த எலெக்ஷன் அன்னைக்கு நம்ம ஜோதிகா இந்தியாலேயே இல்லையா அதாவது நேபாளத்துக்கு வந்து தன்னுடைய தோழிகளோட சேர்ந்து நேபாளத்துக்கு டூர் போயிருக்காங்களா அந்த புகைப்படங்கள் தான் பாத்தீங்கன்னா தற்பொழுது வந்து சமூக வலைதளங்கள் அந்த புகைப்படங்கள் வீடியோக்கள் வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு சோ அதுல வந்து இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம ஜோதிகாக்காவும் வந்து அடிக்கடி வந்து மேடை ஏறினா அரசியல் பேசுவாங்க அதுவும் சின்ன அரசியல்லாம் எல்லாம் இல்லைங்க நேரம் மத அரசியலுக்கே போயிருவாங்க நம்ம ஜோதிகாக்கா சோ அப்படிதான் ஒரு மேடையில வந்து கோவில் கட்டுறதுக்காக வந்து பணத்தை வந்து இறக்கிறாங்க அதை வந்து ஒரு ஹாஸ்பிடல் கட்டுறதுக்காக போடலாமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நல்ல ஒரு விஷயம் பாராட்டத்துக்கு ஒரு விஷயம் ஆனா அதே ஜோதிகா அதை பண்றாங்களா அப்படின்னு சொன்னா அது இல்லை ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்படி அரசியல் பேசின நம்ம ஜோதிகா ஒரு முக்கியமான எலெக்ஷன் அப்போ ஓட் பண்ணாம டூர் போனது சரியா தவறா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஜோதிகாவுடைய அந்த டூர் போட்டோஸ்ல கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஜோதிகாவை கிழிச்சு தொங்க விட்டுட்டு இருக்காங்க அதுல வந்து நீங்க மட்டும் மேடையான அரசியல் பேசுறீங்க ஆனா முக்கியமான நேரத்தில் ஓட்டு போட மாட்டீங்க இனிமே அரசியல் பேச வேணாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து கல்வி ஊத்திட்டு இருக்காங்க இந்த செயல் குறித்தும் ரசிகர்கள் இதுக்கு வந்து கமெண்ட் பண்ற குறித்தும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க சிவகார்த்தியின் ப்ரொடக்ஷன்ல இயக்குனர் அருண் ராஜா காமராஜா இயக்கத்துல ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் காணும் ஐஸ்வர்யா ராஜேஷ் முன்னணி கதாபாத்திரத்தில் நடத்தின இந்த படம் வந்து மகளிர் கிரிக்கெட் தொடர்பான ஒரு கதை அம்சம் கொண்ட படமா அமைஞ்சிருச்சு மாபெரும் வெற்றி பெற்ற இந்த படத்துல வந்து கிரிக்கெட் வீராங்கனைகள் சிலரும் நடிச்சிருந்தாங்க அதுல வந்து கனா படத்தில் நடித்த ஒரு கிரிக்கெட் வீராங்கனை தான் சஜனா சஜீவன் இவங்க வந்து தற்போது இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியில இடம் பிடிச்சிருக்காங்களா பங்களாதேஷுக்கு எதிராக நடக்கிற டி டுவெண்ட்டி கிரிக்கெட் தொடர்ல தான் சஞ்சனா சஜீவன் வந்து இந்திய அணிக்காக கலம்பரங்க இருக்காங்களா சோ பங்களாதேஷ் அணிக்கு எதிராக ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்ட்டி தொடர் ஏப்ரல் இருவத்தெட்டாம் தேதி துவங்க இருக்கு அதுல தான் பாத்தீங்கன்னா இவங்க விளையாட இருக்காங்களா சோ ஒரு கிரிக்கெட் வீரர் சினிமாவை நடிச்சு மறுபடியும் கிரிக்கெட்டுக்கு போறாங்க சோ இது வந்து உண்மையாவே ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம் தான் சோ இவங்க வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பிளேயர் அப்படின்றதால வந்து இந்தியா டீம்ல விளையாடுறாங்க சோ அதனால வந்து எங்கடா நம்ம சிவஹாத்தியன் இந்தியா டீம்ல விளையாட மாட்டாரா அப்படின்னு யாரும் கேட்க கூடாது சோ இவங்க இப்ப இந்திய டீம்ல விளையாட போறாங்க வெயிட் பண்ணி பாப்போம் இங்க எப்படி விளையாடுறாங்க எந்த அளவுக்கு இந்திய டீமை கொண்டு போக போறாங்க அப்படின்னு சொல்லி தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆன மறக்க முடியாத ஒரு காதல் திரைப்படம் அப்படின்னா அது வினை தாண்டி வருவாயா அந்த படத்தில் வந்து கார்த்திக் ஜேசியுடைய காதல் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு ஸோ சிம்பு த்ரிஷா தான் ஸோ அந்த படத்துக்கு பிறகு இவங்க ரெண்டு பேரும் எப்போ ஜோடி சேருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருந்துச்சு ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு தமிழ் சினிமாவில் காதல் திரைப்படத்துக்கே பேர் போன நம்ம மணிரத்னம் டைரக்ஷனில் உருவாக இருக்க ஒரு திரைப்படத்தில் ரெண்டு பேருமே நடிக்கிறாங்களாம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியாக நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்தவனம் இருக்கு ஸோ அப்படி மணிரத்னம் என்ன பண்ண எடுக்கிறாரு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் வேற என்ன இல்லைங்க

கெமிஸ்ட்ரி இருக்கும் மணிரத்னமும் சேர்ந்துட்டாருன்னா வேற லெவல் இருக்க போது அதுவும் ஏறமான் மியூசிக் கம்சில் ரசிகர்கள் வந்து ரொம்பவே ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஜோடிய மறுபடியும் வந்து ஆன் ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு படம் எப்படி அமைய போகுது இவங்க ரெண்டு பேருடைய பேர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நடிகை தமிழ்னா இப்ப காவாலா தமிழ்னாவா மாறிட்டாங்க ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்னா அப்படின்னா வந்து ஒரு கியூட்டான நடிகை ஒரு கியூட் லுக்கிங் கேரக்டர்ஸ் வந்து கொடுக்கலாம் ஒரு ஹோம்லி கேரக்டர் அப்படி கொடுக்கலாம் அப்படின்னு இருந்த தமிழ்னா இப்ப வந்து அப்படியே தலைகளாக மாறி வந்து ஒரு கவர்ச்சி நடிகை அது மட்டும் இல்லாம ஒரு பாடலுக்கு நடனமாடக்கூடிய ஒரு ஐட்டம் டான்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம தமிழ்னா வந்து மாறிட்டாங்க அது மட்டும் இல்லாம ஸ்டோரி பாகம் இரண்டு வெப் சீரிஸ்ல கூட பாத்தீங்கன்னா ரொம்பவே கவர்ச்சி காட்டியிருப்பாங்க சோ அதனால தமிழ்னா வந்து ரசிகர்கள் பார்க்கக்கூடிய அந்த பார்வை வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு

அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு தோழா தோலா ஒரு திரைப்படத்தில் வந்து ரெண்டு பேருமே இணைஞ்சு நடிச்சிருந்தாங்க குறிப்பிடத்தக்கது எப்படி இருக்கும் பட்ஜெட்ல லிங்கசாமி கிட்ட நீங்க சண்டக்கோழி பாகம் இரண்டு எடுத்துட்டீங்க சோ பையா பாகம் இரண்டு எப்ப எடுக்க போறீங்க அப்படின்னு கேட்கப்பட்டு இது அப்படி கேட்க கூடாது மேம்படி கேட்டுக்கணும் சண்டக்கோழி பாகம் இரண்டு எடுத்து அந்த பர்னிச்சரை வந்து உடைச்சிட்டீங்க அடுத்ததான் எப்ப பையா பாகம் இரண்டு எடுத்து பையா பர்னிச்சர் உடைக்க போறீங்க அப்படின்னு கேட்டுக்கணும் இந்த கேள்வியை ஏன்னா சண்டக்கோழி பாகம் இரண்டு பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாகம் ஒண்ணுக்கு வந்து ஒரு கெட்ட பேரு அப்படின்னு சொல்லலாம் பாகம் இரண்டு சோ பையா பாகம் இரண்டு எடுக்கணும் அப்படின்னு தான் முடிவெடுத்திருந்தாரா நம்ம லிங்குசாமி ஆனா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாமிங் கியூட்டா இருந்த நம்ம தமிழ்னா வந்து அப்படியே உல்ட்டாவாக மாறி மாதிரி ஒரு கவர்ச்சி நடிக்க மாறிட்டாங்க ஸோ அப்படி இருக்க தமிழ்னா வந்து பையா பாகம் இரண்டுல நான் கமிட் பண்ணா கண்டிப்பா வந்து பார்க்கவே நல்லாவே இருக்காது இப்ப இருக்க தமிழ்னா அந்த கதைக்கு செட் ஆக மாட்டாங்க ஸோ அதனாலேயே நான் வந்து அந்த படமே வேணாம்ப்பா பையா பாகம் இரண்டு வேணாம் கார்த்தி வேணும்னா அப்படியே இருக்கலாம் ஆனா தமன்னா இப்ப அப்படி இல்லை ஸோ அதனால வந்து வேணா வேற ஹீரோயினையும் போட விருப்பம் இல்லை எனக்கு ஸோ அதனால வந்து அந்த படமே வேணாம் சொல்லி முடிவு எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி லிங்குசாமி சொல்லியிருந்தாரு லிங்கசாமி வந்து இந்த மன வருத்தத்துல தான் சொல்லியிருந்தாரு ரசிகர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னா இவர் வந்து அந்த ஃபர்னிச்சரையும் உடச்சிருவாரு போல இருக்கு அப்படின்னு பயந்த ரசிகர்களுக்கு இவர் பையா பாகம் இரண்டு எடுக்கல அப்படின்னு தெரிஞ்சோன்னா ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க அப்படின்ற குறிப்பிடத்தக்கது சோ பைய பாகம் இரண்டுல கார்த்தி தமிழ்நாக்கு பதிலா வேற யார் நடிச்சிருந்தா நல்லா இருக்கும் அல்லது கார்த்தியோட ஹீரோயினா வேற யார் பண்ணா நல்லா இருக்கும் இப்ப அத இந்த இப்ப இருக்க கரண்ட் சுச்சுவேஷன்ல யார் பண்ணா நல்லா இருக்கும் ஒரே கருத்துக்களை கீழே கமசு தெரிவிச்சிருங்க ஒரு காலத்துல முன்னிகையாக இருந்த பொழுது ரசிகர்களை கவரும் வகையில துருதுருன்னு இருக்கும் நடிகையா பார்க்கப்பட்டவர் தான் நடிகை ஜோதிகா அதன் பின்பு வந்து பாத்தீங்கன்னா சூர்யாவை காதலித்து கல்யாணம் பண்ணி இரண்டு குழந்தைகளுக்கு தாயாக பொறுப்பான குடும்ப பெண்மணியாக மாறிட்டாங்க நம்ம ஜோதிகா அடுத்து மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா சினிமாக்குள்ள நுழைந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட படங்கள்ல வந்து குடும்ப ரீதியான கதைகளை தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு வராங்க இவங்க இதனை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அவ்வப்போது ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணி உடம்பை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கும் போட்டோ வீடியோக்களை தனது சமூக வலைதளங்களில் அப்லோட் பண்ணி நான் இன்னும் அதே பழைய ஜோதிகாவ தான் இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டிப்பாங்க நம்ம ஜோதிகா இன்னு நிலையில தொடர்ந்து இவருக்கு பட வாய்ப்புகளும் குவிந்து கொண்டே தான் இருக்கு அந்த வகையில் கடந்த வருஷம் மலையாளத்துல காதல் தி கோர் அப்படின்ற படத்துல வந்து மம்முட்டி கூட ஜோடியாக நடிச்சிருந்தாங்க நம்ம ஜோதிகா அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷமே பாலிவுட்ல வந்து த்ரில்லர் படமாக சைத்தான் படத்தை நடிச்சிருக்காங்க இவங்க இதனை தொடர்ந்து ஹிந்தியில வந்து இரண்டு படங்களை கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்காங்க நம்ம ஜோதிகா அடுத்ததாக மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து ஒரு திரைப்படத்தை நடிக்க போறாங்களா அந்த வகையில் இவங்க கூட ஜோடி சேர போறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய ரியல் ஹீரோ ரியல் கணவர் சூர்யா தான் சோ இவங்க ரெண்டு பேரும் கடைசியாக ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஜில்லுனு ஒரு காதல் படத்தை வந்து நடிச்சிருந்தாங்க அந்த படம் சென்சேஷனல் ஹிட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அந்த வருஷமே செப்டம்பர் மாதம் வந்து இவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு குறிப்பிடத்தக்கது இதை தொடர்ந்து கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் இவங்க ஜோடி சேர போறாங்களாம் சோ இவங்களை இயக்க போற அந்த இயக்குனர் யாரு அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாரு ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஜோடி சோ மறுபடியும் சினிமாவில் நடிக்க போறாங்க ஒன்னா இருக்கும் பட்சத்தில் அது யாரு இயக்க போறா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பார் அரசியலுக்கு இருக்கு சோ அதுல வந்து ரெண்டு பேரை வந்து இவங்க செலக்ட் பண்ணிருக்காங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெங்களூர் டேஸ் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படத்தை இயக்கிய அஞ்சலி மேனன் மற்றும் சிலுக்கரப்பட்டி போன்ற திரைப்படங்களை இயக்கிய ஹலிதா ஷமீம் சோ இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் இந்த படத்தை இயக்கினா நல்லா இருக்காம சொல்லி ஜோதிகாவும் சூர்யா வந்து முடிவெடுத்திருக்காங்களா சும்மாவே இவங்க ரெண்டு பேருடைய கெமிஸ்ட்ரி நல்லாவே இருக்கும் சோ பல வருஷத்துக்கு பிறகு ரெண்டு பேரும் இணைய போறதால சோ இது வந்து ஒரு கண்டிப்பா ஒரு ரொமான்டிக் மூவியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது சோ வெயிட் பண்ணி பாப்போம் அஞ்சலி மேனன் ஹலிதா ஷமீம் ரெண்டு பேரும் என்ன மாதிரியான கதையோட வர போறாங்க சோ இதுல எதை இவங்க செலக்ட் பண்ண போறாங்க அப்படின்றது

இவரை யாருமே வெறுக்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக மாறி முத்திர பதிச்சிருந்தாரு அப்படியே குறிப்பிடத்தக்கது ஆனா இவ்வளவு பேர் எடுத்து எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவருடைய சமீபத்திய திரைப்படங்கள் அமைந்த ஒண்ணும் இருக்கு அதாவது தொடர் தோல்விகளை சந்திச்சிட்டு வரதாலேயே வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து இவரை வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் என்னடா படம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க ரசிகர்கள் சரி எப்படியாவது ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து மீண்டும் பழைய இடத்துக்கு வந்துடணும் அப்படின்றது வந்து ஜெயம் ரவியுடைய எதிர்பார்ப்பா இருக்கு ஆனாலும் இப்போ ரிலீஸ் ஆறு இவருடைய திரைப்படங்கள்ல வந்து சொல்ற அளவுக்கு ஒண்ணு இல்ல சோ இதனாலே வந்து ரசிகர்களிடம் வந்து தொடர்ந்து படம் பண்ணி

மிகப்பெரிய கெட்ட பேரை வாங்கி கொடுத்த திரைப்படங்கள் அப்படின்ற குறிப்பிடத்தக்கது அதுல ரீசெண்டா ரிலீஸ் ஆன சைலன் திரைப்படம் மிகப்பெரிய தோல்வி திரைப்படமாக அமைந்திருந்தது அப்படின்ற குறிப்பிடத்தக்கது சரி ஓடிடியில ரிலீஸ் ஆகியாவது மக்கள் மனதில் வந்து இடம் பிடிக்குமா அப்படி எதிர்பார்க்கப்பட்ட அப்பயும் இந்த படத்துக்கு வந்து வரவேற்பு கிடைக்கலையாங்க டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் ரிலீஸ் ஆயிருக்க இந்த திரைப்படத்துக்கு வந்து பெரிய அளவில் வரவேற்பு கிடைக்கலையா அதாவது சினிமா ஆரம்பிச்ச காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் வந்த திரைப்படங்கள்ல ஒரு சில திரைப்படங்களை எடுத்து அந்த கதை எல்லாத்தையும் எடுத்து பாட்டி திங்க் பண்ணி தான் அந்த படத்தை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு குறிப்பிடத்தக்கது சோ அதனாலேயே தான் பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி திரைப்படமாக அமைந்திருந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஸோ இதனால ஜெயம் ரிவர்வர் முடிவுக்கு வந்திருக்கார் எனக்கு என் மாமியாருக்கு ஆசையே இல்லை நீ அந்த மனுஷன் சொல்கிற நான் கேட்கவே கூடாது நான் வந்து இனி வந்து நான் தான் படத்தோட கதையை செலக்ட் பண்ணுவேன் ஸோ எனக்கு வந்து நிறைய நல்ல ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க என்னை நம்பி பணம் போடுறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க நான் ஏன் போய் இங்கே சீரழியணும் அப்படின்னு சொல்லி ஜெயம் ட்ரைவர் முடிவு எடுத்துருக்கார் இனிமே கொஞ்சம் வருஷத்துக்கு வந்து மாமியார் பக்கமே அதாவது மாமியார் வீட்டு பக்கமே போகிறான்னு சொல்லி முடிவெடுத்து நம்ம ஜெயம் ரவி இப்ப நிறைய நல்ல திரைப்பட கதைகளை தேர்வு செய்து நடிச்சிட்டு வராரா ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா தக் லைஃப் திரைப்படத்தில் வந்து கமல்ஹாசனுடன் நேர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஜெயம் ரவி அடுத்த இனிங்ஸ் வந்து எப்படி ஆரம்பிக்க போறாரு என்ன மாதிரியான திரைப்படங்கள் வரப்போகுது ஹிட் கொடுப்பாரா இல்லையா மாமியார் அரசில இருந்து வெளிய வந்துட்டாரா இல்லையா சொல்லி பொறுத்து இருந்து பார்ப்போம் சோ ஜெயம் ரவி இதுவரை நடித்த திரைப்படங்களே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச திரைப்படம் எது பிடிக்காத திரைப்படம் எது அந்த மாதிரி கீழ காமசித்து வச்சிருங்க தரணி டைரெக்ஷன்ல விஜய் த்ரிஷா பிரகாஷ்ராஜ் மற்றும் பலர் நடிப்புல வெளியான திரைப்படம் தான் கில்லி இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்த படம் ரிலீஸ் இருபது வருஷம் கழிச்சு மறுபடியும் இந்த இந்த படம் வந்து வந்து ஆயிருக்கு சோ அதாவது அந்த டைம் படத்துக்கு எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் அது மட்டும் இல்லாம எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் தியேட்டர்ல இருந்துச்சோ அதே ரெஸ்பான்ஸ் வந்து இப்ப வந்து தளபதி ரசிகர்கள் மட்டும் இல்லாம தமிழ் சினிமா ரசிகர்கள் கில்லி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தை வந்து கொண்டாடிட்டு வராங்க அப்படின்னு சோ அப்ப இருந்து அதே ரெஸ்பான்ஸ் இப்பயும் கிடைச்சிருக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமா பேசப்படுது அது மட்டும் இல்லாம ஒரு ரீலீஸ் திரைப்படம் இப்படி ரசிகர்கள் கொண்டாடுவாங்களா அப்படின்றது வந்து இந்த படம் மூலமாக தான் எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு ஸோ இதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படங்கள் விஜய் திரைப்படங்கள் மட்டும் அஜித் திரைப்படங்கள் வேறு வேறு ஆக்டர்ஸ் உள்ள திரைப்படங்கள் கண்டிப்பாக ஹிட்டான திரைப்படங்கள் வந்து ரீலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு இப்போ வந்து நல்ல படம் எதுவுமே வர்றதில்ல ஸோ படங்கள் பழைய படத்தை வந்து ரீலீஸ் பண்ணால் தான் கல்லா கட்டணம் அப்படின்றது வந்து ப்ரொடியூசர்ஸ் மட்டும் இல்லாமல் தியேட்டர் ஓனர்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கு ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீலீஸ் கல்ச்சர் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து எந்த திரைப்படம் வந்து இந்த ரீலீஸ் கல்ச்சரை வந்து மாற்ற போகுது அதாவது ரீலீஸ் எல்லாம் வேணாப்பா திரைப்படமும் வருது அப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி திரைப்படங்கள் எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இனி நிறைய திரைப்படங்கள் வர இருக்கு தமிழ் வந்து 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 எந்த திரைப்படம் இந்த நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற கிழக்கு லோகேஷ் கனகராஜ் லியோ படத்தின் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா தலைவர் நூத்தி எழுபத்தி ஓராவது வந்து இயக்கி வர்றாரு படத்துடைய மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்று குறிப்பிடத்தக்கது ஆனா லோகேஷ் ஆல்ரெடி சொல்லிட்டாரு இது வந்து தன்னுடைய எல்சி யூ வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு அலோன் மூவி அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி வந்து சொல்லிட்டாரு சோ இப்படி இருக்கும் பட்சத்துல லோகேஷ் கனகராஜ் சத்தமே இல்லாம தன்னுடைய எல்சியுக்காக ஒரு முக்கியமான வேலையுன்ன பாத்துக்காரா என்ன அப்படின்னா எல்சியூ அப்படின்றவங்க எல்லாருக்குமே தெரியும் ஹாலிவுட்ல வந்து நிறைய யூனிவர்ஸ் இருக்கு அது மாதிரி தமிழ் சினிமால லோகேஷால உருவாக்கப்பட்ட யூனிவர் யூனிவர்ஸ் தான் லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் ஸோ இந்த யூனிவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கைரி விக்ரம் லியோ போன்ற மூன்று திரைப்படங்களும் அந்த சினிமாட்டிக் யூனிவர்ஸுக்குள்ள இருக்கு அதை தாண்டி மாநகரம் மாஸ்டர் மற்றும் அவருடைய அடுத்த திரைப்படமான தலைவர் நூற்றி திரைப்படங்கள் இந்த சினிமாட்டிக் உள்ள வராது அப்படின்னு ஒரு குறிப்பிடத்தக்கது தலைவர் நூற்றி முடிஞ்ச பிறகு லோகேஷ் வந்து கைதி பாகம் இரண்டு விக்ரம் பாகம் இரண்டு அது மட்டும் இல்லாமல் ரோலெக்ஸ் போன்ற படங்களை வந்து இயக்க இருக்காரு அப்படின்னு ஒரு குறிப்பிடத்தக்கது ஸோ இந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸின் ஆரம்ப கதையை கூறுவதற்காக வந்து நம்ம லோகேஷ் வந்து ஒரு குறும்படத்தை சத்தமே இல்லாமல் இயக்கியிருக்காரா இந்த குறும்பு குறும் படத்துல வந்து நரேன் காளிதாஸ் ஜெயராம் மற்றும் அர்ஜுன் தாஸ் ஆகியோர் வந்து முக்கிய கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க மூணு பேருமே வந்து பாத்தீங்கன்னா லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல வந்து ரொம்ப முக்கியமானவங்க அது மட்டும் இல்லாம லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல வர்ற அத்தனை படங்களை இவங்களும் நடிச்சிருக்காங்க படப்பிடிப்புகள் எல்லாமே சத்தமே எல்லாம் முடிஞ்சிருச்சாங்க சோ இதனுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கு சோ கோடிய விரைவில் இன்னும் சில மாதங்கள்ல இந்த குறும்படம் ரிலீஸ் ஆகும் எதிர்பார்க்கப்படுது குறும்படம் எதுல ரிலீஸ் ஆகும் அதாவது ஓடிடி ரிலீஸ் பண்ண போறாங்களா இல்ல தியேட்டர் ரிலீஸ் பண்ண போறாங்களா பார்ப்போம் சினிமாட்டிக் யூனிவர்சிட்டிய ஆரம்பக் கதையை சொல்ல போற இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பாப்போம். கடந்த பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி மலையாளத்தை உருவான மஞ்சுமோல் பாய்ஸ் அப்படின்ற திரைப்படம் வெளியானுச்சுங்க சோ இயக்குனர் சிதம்பரம் இயக்கத்தில் ரிலீஸ் ஆன இந்த திரைப்படத்துல மலையாளத்துல நிறைய முக்கியமான நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க சோ கேரளாவில் ரிலீஸ் ஆன இந்த படம் தமிழ்நாடு மற்றும் உலகம் முழுக்க வெளியிடப்பட்டிருந்துச்சு அப்படின்னு குறிப்பிடத்தக்கது சோ மஞ்சுமல் பாயச வந்து யாரு தான் பாராட்டல அப்படின்னு கேட்கிற அளவுக்கு எல்லாருமே எல்லா சினிமா பிரபலங்களும் இந்த படத்தை வந்து பாராட்டிட்டாங்க தமிழ் திரைப்பிரபலங்கள் பலரும் இந்த படத்தை வந்து பாராட்டி இருந்தாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது சோ மஞ்சுமல் பாயஸ் படத்தை இயக்க நம்ம சிதம்பரம் வந்து அடுத்ததாக தனுஷ் நடிப்பில் ஒரு படத்தை வந்து இயக்க இருக்காரா அப்படின்ற தகவல்

கிட்டத்தக்கது சோ தற்பொழுது இந்த படத்தை வந்து மே மூன்றாம் தேதி ஓடிடி தளங்களில் ரிலீஸ் பண்ண போறாங்களா சோ அதுக்கு பிறகு இத்தனை நாள் தேர்தலில் பாராட்டப்பட்ட இந்த திரைப்படம் ஓடிடி தளங்களையும் பாராட்டப்பட போகுது அப்படின்னு குறிப்பிட்டதக்கது சோ கண்டிப்பா வந்து ஓடிடி தளத்தை ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா இவங்க வந்து கண்டிப்பா வந்து அந்த திரைப்படத்தை வந்து தப்புன்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு சோ தமிழையும் இது ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சோ அதிகமாக வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படங்கள் வந்து ஓடிடி தளங்கள்ல வரும் பொழுது வந்து தேர்தல் ஹிட் ஆயிருக்கும் ஓடிடில பார்த்த பிறகு இந்த படத்தையாடா கொண்டாடி அப்படி சொல்லி வந்து கழுவி ஊத்துவாங்க சோ அந்த மாதிரி இந்த படத்துக்கு அமையுமா இல்லையா அப்படின்னு தெரியல ல பார்த்தவங்க உங்களுக்கே தெரியும் இந்த படம் வந்து எப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் சோ ஓடி வந்து ஓடிடில பார்க்கும் பொழுது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமா ஓடிடி ரசிகர்களையும் இந்த படம் வந்து திருப்திப்படுத்தமா உங்களுடைய கருத்துக்களை கீழே தெரிவிச்சுங்க

அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறது நாங்க இருவரும் இது வரைக்கும் ஐம்பத்தஞ்சு படம் இணைஞ்சு நடிச்சிருக்கோம் இது எனக்கு ஐம்பத்தி ஆறாவது படம் அவர் கூட சோ கண்டிப்பா வந்து இந்த படமும் எனக்கு இதுவரைக்கும் வந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சோ சோபனா வந்து கடைசியாக இரண்டாயிரத்தி இருபதுல வழி வந்து வரணே அவசியம் உண்டு அப்படின்ற திரைப்படத்தை நடிச்சிருந்தாங்க சோ நான்கு வருஷத்துக்கு பிறகு ஒரு மலையாள படத்தை நடிக்க போறாங்க இவங்க தமிழ்ல இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வழி வந்து மோஷன் கேப்சரிங் படமான கோச்சடியான் திரைப்படத்துல வந்து இவங்க நடிச்சிருந்தாங்க கடைசியா அப்படின்றது குறிப்பிடத்தக்கது சோ இப்படி அதிக திரைப்படங்கள் நடித்தது இவங்க ரெண்டு பேரும் தான் அப்படின்னு இல்லங்க நிறைய பேர் அப்படி நடிச்சிருக்காங்க அந்த லிஸ்ட் வந்து நிறைய இருக்கு ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதா தமிழ் சத்தில் தமிழ் சினிமா கூட வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா நிறைய திரைப்படங்கள் நினைந்து நடித்திருக்காங்க அது மட்டும் இல்லாம ரஜினி ஸ்ரீதேவி கமல் ஸ்ரீதேவி இவங்களும் நிறைய திரைப்படங்கள் நினைந்து நடித்திருக்காங்க அதை தாண்டி இப்ப ரீசெண்டா வந்து விஜய் த்ரிஷா நிறைய திரைப்படங்கள் நினைந்து நடித்திருக்காங்க சோ இத தாண்டி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க ஸோ அப்படி வேற யார் யார் இப்படி நிறைய திரைப்படங்கள் இணைந்து நடித்திருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதை வந்து கிழக்கு அம்சத்தில் வச்சிருங்க கிறிஷி இயக்கத்துல நஸ்லன் மமிதா பைஜு மற்றும் பல நடிப்பில் மலையாளத்துல வெளியான திரைப்படம் தான் பிரேமலு இந்த படத்துடைய ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு இந்த படம் வந்து தெலுங்கு மற்றும் தமிழ் மொழிகளின் டப் செய்யப்பட்டு ரிலீஸ் ஆகியிருந்துச்சு அப்படின்னு குறிப்பிடத்தக்கது தென்னிந்திய அளவில் நல்ல வரவேற்பை பெற்ற இந்த திரைப்படம் நூத்தி முப்பது கோடிக்கும் அதிகமாக வசூலித்து ஒரு மிகப்பெரிய சாதனை திரைப்படமாக அமைந்திருந்துச்சு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது ஒரு சுவாரஸ்யமான காதல் கதையாக வெளியான இந்த படத்தின் இரண்டாம் பாகம் குறித்த அறிவிப்பு ஒன்று தற்பொழுது வெளியாகி இருக்கு முதல் பாகம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மொழியிலையும் வெவ்வேறு நாள்ல வெளியாயிருந்துச்சு அப்படின்னு குறிப்பிடத்தக்கது ஆனா இரண்டாம் பாகத்தை வந்து ஒரே நாள்ல வெவ்வேறு மொழிகள்ல ரிலீஸ் பண்ண போறாங்களா சோ இந்த படத்தின் முதல் பாகத்துல வந்து இந்த படத்தின் ஹீரோவான நஸ்லன் வந்து இங்கிலாந்துக்கு வந்து படிக்க போற மாதிரி தான் காட்டியிருந்தாங்க இரண்டாம் பாகத்துல வந்து நஸ்லன் மற்றும் அமிதா வந்து லவர்ஸாவே இருப்பாங்களா இல்ல திருமணம் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு நடக்க போற கதையா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் சோ இதுக்காகவே ரசிகர்கள் வந்து ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம மலையாளத்துல வந்து இன்னொரு ஒரு யங் சென்சேஷனல் ஹீரோயினான அனஸ்வரா ராஜனும் இந்த படத்தை வந்து நடிக்க போறாங்களா சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்க போது ஒருவேளை ஒரு ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரியா மாற போகுதா இல்லையா சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் சோ பிரேமலு நீங்க எல்லாருமே பாத்துருப்பீங்க இந்த படத்துடைய பாகம் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரிலீஸ் ஆக போதா சோ அதுக்கு எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க பிரேபலு பாகம் ஒன்று எப்படி இருந்துச்சு அப்படின்னு கருத்துக்களை கீழே கமல் செதுவிச்சுங்க விநாயக் வைத்தியநாதன் இயக்கத்துல விஜயண்டனி மிதனாளின் ரவி மற்றும் பட நடிப்புல கடந்த வாரம் வெளியான திரைப்படம் தான் ரோமியோ மிக சுமாரான வரவேற்பை பெற்ற இந்த படத்துக்கு வந்து நிறைய எதிர்மறையான விமர்சனங்கள் வந்த வண்ணமே இருக்கு இந்நிலையில் இந்த படம் வழியான ஒரு வாரத்துக்கு பிறகு ஒரு கடுமையான பதிவு ஒன்ற சமூக வலைதளத்துல பகிர்ந்திருக்காரு விஜயண்டனி அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பல நல்ல படங்களை தவறாக விமர்சித்துக் கொள்ளும் சிலருக்கு இவங்க சொல்றது எல்லாத்தையும் உண்மை அப்படின்னு சொல்லி நம்பி ரோமியோ போன்ற நல்ல படங்களை வந்து கொண்டாடாம தமிழ் சினிமாவை குறை சொல்லும் அறிவு தீவுகளுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்கள் என் அன்பு மக்களே ரோமியோ ஒரு நல்ல படம் போய் பாருங்க புரியும் ரோமியோவை அன்பே சிவம் ஆக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அதாவது சுந்தர்சி சி இயக்கத்துல கமலஹாசன் மாதவன் மற்றும் பலர் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் அன்பே சிவம் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா வசூல் ரீதியாக ஓடவே இல்லை அந்த டைம் வந்து கிரிட்டிக்ஸும் வந்து பெருசாக அந்த படத்தை வந்து பாராட்டல ஆனா அந்த படம் இப்போ வந்து கொண்டாடப்பட்டுட்டு வருது ஸோ இந்த படத்தை பத்தி இப்போ சுந்தர்சியை கேட்டால் கழுவி கழுவி ஊற்றுவார் சொல்றாரு படம் ரிலீஸ் ஆனப்போ நீங்க வந்து இந்த பாராட்டல அதனாலே நான் வந்து கமர்ஷியல் சினிமாக்குள்ளேயே அப்படியே போயிட்டேன் ஆனா இந்த படத்துக்கு வந்து நீங்க அப்ப கொடுக்க வேண்டிய ரெக்கக்னேஷனை கொடுத்துருந்தீங்க அப்படின்னா எங்கிட்ட இருந்து இந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சுந்தரிசி சொல்லியிருந்தாரு என்ன தான் அவர் அப்படி சொல்லியிருந்தாலும் இந்த படத்தோட டேரக்டர் கமல்ஹாசன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா கமல்ஹாசனை வைத்து இன்னொரு டேரக்டர் வந்து படம் எடுக்க போறாரு அப்படின்னா அந்த படத்தை வந்து முழுக்க முழுக்க கமல்ஹாசன் தான் டைரக்ட் பண்ணுவாரு அப்படின்றது வந்து சினிமா நாலேஜ் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது சோ அதை விடுங்க இப்போ வந்து இவர் வந்து ரோமியோ திரைப்படத்தை வந்து அதாவது ரோமியோ திரைப்படம் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த திரைப்படம் எப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் ஒரு கமர்ஷியலான ஒரு நார்மல் திரைப்படம் அந்த திரைப்படத்தை போய் ஒரு கல் கிளாசிக் அன்பேசிவத்தோட கம்பேர் பண்றீங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து விஜயரணிக்கு எதிராக வந்து இப்ப கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க அதாவது மக்களுக்கு வந்து ரசனை இல்லைன்ற எல்லாம் நீங்க சொல்றீங்களே நீங்க வந்து படத்தொழுங்க எடுத்தீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ரோமியோ திரைப்படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க பார்த்தவங்க சொல்லுங்க அந்த படம் எப்படி இருந்துச்சு அதாவது விஜயன் பொங்குற அளவுக்கு அவ்வளவு நல்லா இருந்துச்சு அந்த திரைப்படம் அது மட்டும் இல்லாம அன்பேசிவத்தோட கம்பேர் பண்ற அளவுக்கு அந்த படம் ஆரம்பிச்சு உங்களே கருத்துக்களை கீழே

பேன் இந்தியா மூவி அப்படின்னாலே ஒரு காலத்தில் வந்து தமிழ் சினிமா வந்து கொடி கட்டி பிறந்துட்டு இருந்துச்சு ஆனால் எப்போ தென்னிந்திய சினிமாவில் வந்து அதாவது தெலுங்கு திரைப்படங்கள் பேன் இந்தியா படங்களை எடுக்க ஆரம்பிச்சாங்களோ அப்போ அவங்க டாப்புக்கு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அதாவது பேன் இந்தியா திரைப்படங்களை வந்து இந்தியா லெவலில் வந்து மிகப்பெரிய வரவேற்பை பெறும் திரைப்படங்களாக தெலுங்கு திரைப்படங்கள் இப்போ அமைஞ்சிருக்கு அதுக்கு காரணம் பாகுபலி போட்ட வித அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது இந்த வருஷம் தமிழில் வந்து சில பிரம்மாண்ட படங்கள் வெளியாக இருக்கும் நிலையில அந்த படங்களை வந்து வட இந்தியாவுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஆசை வந்து நம்ம தமிழ் தயாரிப்பாளர்களுக்கு இல்லை அப்படின்னே சொல்லலாம் பாத்தீங்கன்னா அதுலயே முயற்சிப்பதே இல்ல அப்படின்றத உண்மையான ஒரு விஷயம் அதுலயே வந்து ரஜினி கமல் விஜய் அஜித் படங்களும் வந்து நிறைய வர இருக்கு இருந்தாலும் அந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து நாங்க நார்த் இந்தியால வந்து ரிலீஸ் பண்ணனும் அங்க ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய வைக்கணும் அப்படின்றது யாருமே விரும்புறாங்கல்ல ஆனா தெலுங்கு திரைப்படங்களான பாகுபலி ஆர் புஷ்பா போன்ற படங்களுக்கு அங்க வந்து ஒரு மிகப்பெரிய ரீச் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ கூட வந்து பாத்தீங்கன்னா புஷ்பா பாக்கு மிரண்டு படம் வந்து இருநூறு கோடிக்கு விற்கப்பட்டிருக்கதாக சொல்லப்படுது அதாவது ஹிந்தி உரிமத்தை வந்து இருநூறு கோடிக்கு வித்திருக்காங்களா சரி புஷ்பா பாகம் ஒன்று வந்து ஒரு ஹிட் வந்து அந்த அந்த படத்துடைய பாகம் இரண்டு இந்த விலைக்கு போயிருக்கலாம் ஆனா பிரபாஸ் நடிப்பில் கடைசியா ஹிட் ஆன திரைப்படம் அப்படின்னா பாகுபலி பாகம் இரண்டு தான் அதுக்கு பிறகு வந்து எல்லா படமுமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் வேற லெவல்ல இருக்கும் ஆனா படம் வந்து மண்ண காவிரும் இருந்தாலும் அவருடைய திரைப்படத்துக்கும் வந்து அங்க வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கான் அதாவது அடுத்ததாக வந்து கல்கி இரண்டாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டு ஏடி அப்படின்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக இருக்கு சோ இந்த படம் வந்து கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு வந்து விற்கப்பட்டிருக்கான் அதாவது ஹிந்தி உரிமம் வந்து வித்திருக்காங்களா அது மட்டும் இல்லாம நடிகர் ராம் சரண் நடித்துள்ள கேம் சேஞ்சர் படத்தை வந்து எழுபத்தி ஐந்து கோடிக்கு வித்திருக்காங்களா

போகுது அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்களா அல்லது வந்து பெருசா வந்து நோர்த் இந்தியாவில வந்து தமிழ் ஹீரோஸ வந்து முன்னேற விடுறாங்க இல்லையா அப்படின்றது எங்களுக்கு தெரியாத விஷயமா இருக்கு சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது தெலுங்கு திரைப்படங்கள் வந்து நோர்த் இந்தியாவில வந்து ஒரு மிகப்பெரிய பிசினஸ் பண்ணும் பொழுது தமிழ் திரைப்படங்கள் அவ்வளவா பெருசா பிசினஸ் பண்ணலையே அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கூட கருத்துக்களை கீழே கமிசு தெரிவிச்சுங்க சோ இதோட இந்த வீடியோ முடியுது சோ இந்த சேனல்ல இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு இதே மாதிரி கண்டினியூ பண்ணலாமா லாங் வீடியோஸ் கண்டினியூ பண்ணலாமா அல்லது இதை வந்து ஷோர்ட் வீடியோஸ் மாத்தலாமா கருத்துக்களை கீழே கமிசு தெரிவிச்சிருங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் பாய்